திரு சீமான் வந்துட்டு டாக்டர் கலைஞர் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய திமுகவினுடைய தலைவர் கலைஞரை கடுமையாக விமர்சித்தார். ஆரம்ப காலம் தொட்டு இந்த ஈழ படுகொலைக்கு பின்பு கலைஞர் அவர்களுடைய முகத்திரை கிழிந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய நாடக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு திரு சீமான் வந்து மிக துணிச்சலோடு அவரை எதிர்த்து அரசியல் செய்ய ஆரம்பித்தார். அப்போ பலர் வந்து எழுப்பக்கூடிய கேள்வி என்னென்னா, அதிமுகவை மட்டும் இவர் விமர்சிக்க மாட்டேங்கிறாரு, திமுகவை மட்டும்தான் விமர்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஒரு சொல்லாடலை வச்சுருந்தாங்க. ஆனால் அது உண்மையான விஷயம் இல்லை. அதுக்கு அவர் சொல்லும்போது, திமுகவின் தான் தாய், அதிமுக எதில் இருந்து வந்துச்சு, திமுகவிலிருந்து தானேப்பா வந்துச்சு. கலைஞர் நல்லவராக இருந்திருந்தா ஏது ஜெயலலிதா ஏது எம்ஜிஆர், ஒரு கக்கனை போல் அவர் ஆட்சி கொடுத்துருந்தா அவர்கிட்டருந்து ஒருத்தர் புரிஞ்சு வந்து இப்படி புது கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவை எங்கே இருந்து வந்தது. அதனால் இந்த ஊழலின் தாயே இந்த திமுக தான், இந்த கலைஞரனுடைய ஆட்சியில் தான் அப்படிங்கிறதுனால தான் கலைஞரை கடுமையாக விமர்சித்தார் திரு சீமான். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவற்றை ஜெயலலிதாவுக்கு வந்து எதிராக விமர்சனம் செய்து அவரை வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை, அவரே அவருடைய ஒரு சில நிலைப்பாடின் காரணமாக அவரே வந்து வீழ்ந்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுமே பேசினாங்க. ஏன்னா அது அவருடைய அரசியல் வரலாற்றில் அப்படி தான் இருந்திருக்கு. நல்லா சில நேரத்துக்கு ஆட்சி இருக்கும், சில நேரத்துக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். ஆசிரியர்களை குண்டுகட்டாக எல்லாரையும் பதவி விட்டு நீக்கிறது, திடீர்னு சம்பளத்தை குறைக்கிறது, அந்த மாதிரி வந்து அரசாங்க ஊழியர்களுக்கு எதிராக சில நேரத்துக்கு அவர் நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மக்கள் மத்தியில் அதிருப்தி எழுந்து அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தாமல் போயிடுவாங்க. இல்லாட்டினா வந்து கழுத்து நிமிர நகையை போட்டுக்கிட்டு கும்பகோணத்தில் போய் நீராட போகிறேன், மகனுக்கு வந்து பயங்கர கிராண்டாக கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத இந்த விஷயங்களை பண்ணி ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்துச்சு அவரே வந்து முற்றுப்புள்ளி வச்சுக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு பலர் வந்து அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் உண்மைக்கே விஷம், உண்மைக்கே ரொம்ப ஒரு ஆபத்தான விஷக்கிருமி அப்படின்னா அது இந்த கலைஞர் தான். அவரையுமே அந்த திமுகவையும் தான் டார்கெட் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் பலர் வந்து கருத்து தெரிவித்தாங்க. அது உண்மையும் கூட. அதனால தான் வந்துட்டு கலைஞரையே எதிர்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா பல நாசகர திட்டங்கள் கிட்டத்தட்ட 60-70% மேலே திமுகவின் காரணமாக தான், ஹைட்ரோ கார்பனா, மீத்தேனா, மின்வெட்டா, இந்த தனியார்மயமாக கவர்மெண்ட் ஜாப்லாம் தெலுங்கர்களுக்கு கொடுக்கப்பட்டதா, பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே கொண்டு வந்ததா, ஈழ படுகொலைக்கு காரணமாக இருந்ததா, எல்லாத்துக்குமே இந்த திமுக தான் மிக முக்கிய ஒரு காரணமாக இருந்திருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் திமுக வந்து அமையர் ஜெயலலிதா கிட்ட எதிர்கட்சியாக இருந்து கேள்வி கேட்கும்போது, உங்கள் ஆட்சியில் நடக்காததா, நீங்கள் பண்ணது தானே அப்படின்னு பதில் கேள்வி சொல்லும்போது, திமுகவினர்னால எதிர்த்தே பேச முடியலங்கிற விஷயத்தெல்லாம் திரு சீமான் நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறார். அதனால் அவரை பொறுத்தவற்றை, அதுவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, அதிமுக வந்து ஒரு செத்த பாம்பு அப்படின்னு சீமான் சொன்னார். செத்த பாம்பை அடித்தாருன்னா அடிக்காட்டி என்ன? அதனால் அதன் மேலே காட்டக்கூடிய அந்த விமர்சனத்தை விட 2021 தேர்தலில் அதிமுக இறந்து போச்சுங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து அவர்கள் எழுச்சி பெறதான் நினைக்கக்கூடியது திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரும், அது வந்து இந்த வட்டம் வந்துடும் எப்படியாது அப்படின்ட்டு மக்களுடைய கவனம் ஃபுல்லாக திமுகவுக்கு போகும், ஆனால் அது தவறானது அப்படிங்கிற ஒரு புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தணும். பேய்க்கு பயந்து பூதத்துக்கிட்டேயும், பூதத்துக்கு பயந்து பேய்கிட்டேயும், இங்கே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை மக்கள்கிட்ட வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ஏற்கனவே திமுக காரையும் நம்ம படுத்தின பாட்டுக்கு தான் நம்ம அதிமுகிட்ட போனோம். இப்போ அதிமுக காரையும் படுத்துறான்னு திரும்ப திமுக கிட்ட போயிடாதீங்க மக்களே, அவன் செஞ்ச அநியாயத்தெல்லாம் நான் பட்டியலிட்டுறேன் கவனிங்க அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்கிறதுக்காக தொடர்ந்து திமுகவை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வந்தார் சீமான். ஏன்னா ஒரு அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து என்ன தலைமையேற்றுவான்னு சொல்லலை, என் கொள்கையை தலைமையேற்றுவான்னு தான் சொல்கிறேன். நாங்கள் வந்து தலைவர்கள் அல்ல, தலைவர்களை உருவாக்குறவங்க புரட்சியாளர்கள், நாங்கள் புரட்சியாளர்கள், மறப்பது மக்களின் இயல்பு, ஆனால் ஒவ்வொரு நாளும் நடந்ததை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பது ஒரு புரட்சியாளனின் கடமை அப்படிங்கிற அடிப்படையில் தான் திமுக நமக்கு செஞ்ச துரோகத்தை அனுதினமும் பட்டியலிட்டுக்கிட்டு இருந்தார் திரு சீமான். அது ஒருவேளை ஊடகத்தின் பார்வையில் திமுகவை மட்டுமே அதிகமாக விமர்சிக்கிறதுக்கு ஒரு பிம்பம் போல் எழுந்திருக்கலாம். ஆனால் அதற்கு நாம் தமிழர் கட்சியினர் தரப்புலையும் இந்த சீமான் தரப்புலையும் கொடுக்கப்படக்கூடிய விளக்கம் இதுதான், அதிமுக செத்த பாம்பு, அதற்கு இனி ஒரு வளர்ச்சியும் கிடையாது, இனி அதோட தேய்மானம் தான் தொடங்கியிருக்கு, ஆனால் திமுகவை தான் நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு சூழலில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க, கலைஞர் இறந்து போயிட்டார், இருபெரும் தலைவர்கள் இந்த திராவிட தலைவர்கள் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது திராவிடத்தோட பலவீனத்தை காட்டுது, திராவிடத்தோட வீழ்ச்சி தொடங்கிருச்சுங்கிறத அதுவே உறுதிப்படுத்திருச்சு.
அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் இறந்து போனாலும் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒன்றாம் நம்பர் தத்திகளாக இருக்கிறாங்க. அதுவும் நம்மளுடைய வெற்றியை உறுதிப்படுத்துது, நம்ம தான் இனி அடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏன்னா மேயர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அவர் இடத்த பிடிக்கிற மாதிரி யாராவது வராங்களா, இல்லை அவருடைய அந்த செல்வாக்குக்கு சமமாக, இல்லை ஓரளவுக்கு அது சமமாக யாரும் அப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் வர மாதிரி தெரியலை. அதுக்கு யாருக்குமே அந்த தகுதியும் இல்லை. அம்மையார் ஜெயலலிதா வேறு எல்லாரையும் குனிய வச்சு ஒரு அடிமையை போல் நடத்தினதுனாலையா இல்லையா என்னன்னு தெரியலை. யாருமே அப்படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இருக்கிற மாதிரி தெரியலை. இந்த பக்கம் கலைஞரனுடைய மகன்தானா உண்மைக்கே ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிற அளவுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமை திறன் கேள்விக்குறியாகி போய் கிடக்குது. வைகோ சொல்கிறாரு, திமுகவினுடைய ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு இருக்கிற அறிவு கூட ஸ்டாலின் கிடையாதுங்க, அவரெல்லாம் என் கால் தூசி கூட சமங்கிறேங்கிற மாதிரி வைகோ ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. இன்றைக்கி அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிறார், அது வேறு விஷயம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு மக்கள் வந்து ஏமாலிய அரசியல் வந்து பேசாதனால தான் வைகோ இப்படியும் பேசுகிறார் அப்படியும் பேசுகிறார். வைகோ ஒரு பச்சவந்தி, வைகோ வந்து ஒரு சூழ்நிலை அரசியல்வாதி, அவர் வந்து சீட்டுக்காகவும் பணத்துக்காகவும் அரசியல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக அதை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும். தயவு செஞ்சு மக்கள் அரசியல் பேசணும், அப்புறம் தான் இந்த புரிதல்லாம் வரும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். அப்போ வைகோவே விமர்சிக்கிறார் ஸ்டாலினை. அதே மாதிரி எல்லாருமே ஸ்டாலின் வந்து சரியில்லைப்பா, என்னப்பா இப்படி துப்புக்கிட்ட ஆளாக இருக்கார் அப்படின்னு கிராமக்களில் கூட ஸ்டாலினை வைகிறாங்க. எதுக்கு, ஜெயலலிதா இறந்து போச்சு, அங்கேருந்து ஒரு எம்எல்ஏ வாங்கி இனி யாரோ பதவி ஏற்றுக்கலாம், கலைஞர் இருந்திருந்தால் இன்றைக்கி நிலையே வேறு, எப்பயோ சீஃப் மினிஸ்டர் ஆகிருப்பார் கலைஞர், நல்ல ஆள், அவர் வந்து உடல் நலம் வந்து நல்லா இருந்துருந்துச்சுனா அப்படின்னு சொல்லாத ஆள் கிடையாது அம்மையார் ஜெயலலிதா இறந்தப்போ. ஸ்டாலினுக்கு வந்து ஒன்றுமே தெரியலை, அவர் வேஸ்ட்டு, இவர் என்ன தான் செய்ய போகிறாந்தரல. சரி 2019 அப்போ ஸ்டாலின் எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றார், என்னப்பா எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் 2019 பெற்ற வெற்றி அப்படிங்கிறது ஸ்டாலினுடைய ஆதரவு வெற்றி அல்ல, ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த ஆளுமையின், அவருடைய ஆளுமைக்கு கிடைத்த வெற்றி அல்ல அது. அது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பு. அப்போ அரசியலில் ரெண்டு கணக்கு தான் இருக்குது, ரெண்டே ரெண்டு கணக்கில் தான் மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் ஓட்டு போடுறான். ஒன்று எனக்கு இவனை பிடிக்கும், அதனால் நான் இவருக்கு ஓட்டு போடுறேன். இன்னொன்று எனக்கு இவரை பிடிக்காது, அதனால் இவர் வந்துடக்கூடாது, அதுக்காக இவரை எதிர்க்கிறது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற கணக்கு. அப்போ இவரை பிடிக்காது, இவரை எதிர்க்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னா, அப்போ எதிர்க்கிறதுல 5 பேர் இருக்கிறாங்கன்னா, அப்போ அந்த 5 பேரில் யார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, யாருக்கு வந்து நிறையா ஓட்டு வங்கி அதிகம், அப்போ அவருக்கு போட்டால் தான் இவரை வீழ்த்த முடியும், இவரை ஜெயிக்க விடாமல் பண்ண முடியுங்கிறதுக்காகவே சிலர் ஓட்டு போடுவாங்க. அப்போ அதன் அடிப்படையில் போடுற ஓட்டு தான் ஸ்டாலினுக்கு போன ஓட்டு, பிஜேபி வந்துடக்கூடாதுப்பா அப்படிங்கிறதுக்காகவே அதை வந்து போட்ட ஓட்டு தான் ஸ்டாலினுக்கு. அப்போ பிஜேபியை கடுமையாக இன்னும் சொல்லப்போனால், உண்மையான பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னா அது நாம் தமிழர் மட்டும்தான். திமுக எங்கே பிஜேபி எதிர்ப்பு பண்ணுது, இதுக்கு பல்வேறு சான்று சொல்ல முடியும். அது ஒரு உண்மையான ஒரு பிஜேபியினுடைய உண்மையான பீட்டுங்கிறது திமுக தான். உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் முத முதல்ல அறிமுகப்படுத்துறது கலைஞர், இதை யாரும் மறுக்க முடியுமா? நம்ம ஆர்எஸ்எஸ் கழகமும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக நல இயக்கம் தான் அப்படின்னு சொன்னது. என்ஐஏக்கு ஆதரவு கொடுத்து, மறைமுக ஆதரவு கொடுத்தது ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான இந்த போன எம்பி எல்லாருமே, எல்லா விதத்திலையுமே இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்குமே வந்து ஒரு நாடக எதிர்ப்பை காட்டிக்கிட்டு தான் இருக்கு. இஏஏ சட்டமாக இருக்கட்டும், எதானாலும் சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படியே இது கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறத தவிர, உண்மையான ஒரு எதிர்ப்பு, ஒரு வீரிய முக்கிய எதிர்ப்பு ஸ்டாலின் கிட்ட இருக்காது. காரணம் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் தான். இந்த கருப்பர் கூட்டத்தில் அந்த பையன் பேசினால, முருகன் தப்பாக பேசினால, அந்த பையன் திராவிடர் கழகம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் ஆர்எஸ்எஸ்ல இருந்தானா? அப்போ ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறதும், ஆர்எஸ்எஸ்லேருந்து திராவிடர் கழகம் வர்றதும், திராவிடர் கழகத்துலேருந்து ஆர்எஸ்எஸ் போகிறதும், அப்போ அவங்க எவ்வளோ தூரம் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து முருகனை தப்பாக பேசுறது மாதிரி பேச, அது மூலமாக ஆரியத்தை வளர்த்து விடுறது, அது அப்புறம் ஆரியம் வந்து எதிர்த்து பேச, அது மூலமாக திராவிடத்தை பேசுகிற. அப்போ அவங்க போட்டி எப்படி கொண்டு வராங்கன்னா, திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் தான் போட்டி, நாங்கள் ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுக்குருவோம், மற்றவெல்லாம் இந்த இடத்துக்குள்ள வந்து சண்டைக்கு வராதிங்க, மக்களோட கவனம் ஃபுல்லாக எங்கள் பக்கம்தான் இருக்கணும், ஆரியம் வெர்சஸ் திராவிடம் அப்படின்னு கொண்டு வரணுங்கிற ஒரு அடிப்படைக்கான ஒரு மறைமுக அரசியல் வேலை தான் அந்த சித்து வேலை தான் அது. இப்போ வந்து இப்படி ஸ்டாலினுக்கும் இல்லை, அப்போ என்ன நினைக்கிறோம்,
சரி அப்போ அடுத்து சீமான் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில் எழுந்துச்சு. எப்படின்னா அம்மையார் ஜெயலலிதாவும் இல்லை, கருணாநிதியும் இல்லை, ஸ்டாலினுக்கும் ஆளுமை இல்லை, இங்கிட்டும் அதிமுக உடஞ்சி போய் கிடக்குது, நம்பகத்தன்மையான ஒரு அரசியல் தலைவர் இனி எதிர்காலம் அப்படின்னா அது சீமான் அவர்களுக்கு தான் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி வந்துச்சு. அப்போ அதை பொறுக்க முடியாமல் தான் உடனடியாக ரஜினி நான் அரசியல் வரப்போகிறேன் அரசியல் வரப்போகிறேன். அப்போ யார் இதை பின்னாடி உட்காந்து குத்திக்கிட்டே இருக்கிறாங்க, யாரோ ரஜினியை குத்துறாங்க. ஏ இப்போ சொல்கிறா வாயத்தரடா வாயத்தர வாயத்தர வாயத்தரன்னு யாரையோ குத்துறாங்க, யாரோ ரஜினியை வந்து வற்புறுத்தி சொல்ல வைக்கிறாங்க. உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக ரஜினி அவர்களுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், தமிழகத்தை ஆளணுங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருந்தால் நேரம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டாமா? யாரோ அழுத்தம் கொடுக்குறாங்க. அவர் அவர் வந்து வயதானவர், உடல்நலம் வந்து சரியில்லாதவர், இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் அவர் வந்து படம் நடிக்க படம் வந்து அடுத்தடுத்து படத்துக்கு கையெழுத்து போடுறாரு வேணுங்குனே. தொடர்ந்து இப்போ அந்த அண்ணாத்த படத்துக்கு அப்புறமே இன்னும் ரெண்டு படத்துக்கு அவர் ஒப்புதல் கொடுத்துருக்குற மாதிரி, கமல் ரஜினி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரிலாம் ஒரு படம் எடுக்க போகிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இப்போ ரஜினி வட்டாரத்துலேயும் மற்ற ரஜினியினுடைய ரசிகர்கள் சிலர் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு உண்மையிலேயே வந்துட்டு அரசியலுக்கெலாம் வரணும்னு ஆசை இல்லைங்க, ஆனால் அவரை வற்புறுத்துறாங்க, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு மிரட்டாத தோணியில் அவரை வற்புறுத்துறாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம படத்துக்கு கையெழுத்தை போட்டுட்டோன்னா படத்தை சாக்க வச்சு இல்லை நான் இந்த படத்தை முடிச்சுட்டு வரேன், நான் அந்த படத்தை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டே நம்ம காலம் தாழ்த்திடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்படி படத்தை வந்து நிறையா அவர் உள்வாங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ யார் வந்து ஒரு மாற்று அரசியல் எழுந்துடக்கூடாதுங்கிறத பண்ணுறாங்க, யார் இப்படி வந்து பண்ணுறாங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஆரியமா திராவிடமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம், ஆரியமும் திராவிடமும் ஒன்று தான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை பண்ணுறதான் நான் பார்க்குறேன். இவங்க ரெண்டு பேரோட கட்டுப்பாட்டில் தான் ஊடகம் ஃபுல்லாக இருக்குது, இவங்க ரெண்டு பேரோட கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி எல்லாமே இவ்வளோ பெரிய அழிவை இன்றைக்கி நாடு முழுவதும் தன்னுடைய வளங்களை எழுந்து நாசமாகி நிற்கிதுன்னா அதுக்கு இவர்கள் இருவரும் தான். இவர்கள் இருவரும் ஒழிஞ்சாலே, இவர்கள் இருவரையும் ஒழிச்சாலே நாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கும். இப்போ அப்போ வந்து கமலை இறக்கி பார்க்குறாங்க, ஏன்னா ரஜினியை வந்து நம்ம கூப்பிட்டு பார்த்தாச்சு, அவர் வந்து பிடிமானமாக பேச மாட்டேங்கிறாரு. சரி இப்போதைக்கு வந்து ஒரு ட்ரையலாக வந்து கமலை இறக்கி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்தாவது நான் அரசியலுக்கு ஆரம்பிக்க போகிறேன் வருவேன் வருவேன்னு ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ரஜினி அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்குது, அவர் வரலாம் அப்படின்னு. ஆனால் கமல் அரசியலுக்கு வருவார்னு யாருமே எதிர்பார்க்கல, யாருமே வந்து சொல்லலை. ஏன்னா கமல்லாம் வர வாய்ப்பு இல்லை, ரஜினி தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு கமல் எப்படி வருவார்னு பார்த்தா திட்டுக்குன்னு கமல் வராரு. அப்போ இதுவே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது, எதுக்கு திடீர்னு கமல் வந்து அரசியல் பேசுகிறாரு, அரசியல் வராரு, விஸ்வரூபம் படத்தில் நாட்டை விட்டே போகிறேன், நான் இந்தியா விட்டே போகிறேன் அப்படின்னு பேசின கமல் திடீர்னு நான் நாட்டை ஆள போகிறேன் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஒரு சந்தேகத்தை கமல் மேலே எழுப்பிச்சு 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டிட்டாரு. உண்மையிலேயே சீமானுக்கு பயப்படுறாங்கங்க, அது சத்தியமான உண்மை. எல்லா அரசியல் கட்சியுமே சீமானுக்கு பயப்படுறாங்க, ஐயோ ஐயோன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து ஆரம்பத்தில் பாருங்க, ராமதாஸ் மூலமாக அன்புமணியை தனிச்சு போட்டி, அடுத்து மக்கள் நல கூட்டணி, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2019 கமலை இறக்கி இது பண்ணுறது. ஆனால் இதெல்லாம் வந்து சீமானுடைய வாக்கு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அவங்க நினைக்கிறாங்க, சத்தியமாக இருக்காது. அது ரொம்ப புள்ளி 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 1% தான். சீமானுக்கு உள்ளுற ஓட்டுங்கிறது சாதாரணமாக ஓட்டாங்க, அரசியல் புரிதலோட அரசியல் தெளிவோட உணர்வுபூர்வமான ஓட்டுங்க. இது வந்து நீங்கள் உணவு பொட்டலத்தை கொடுத்தோ சாராயத்தை கொடுத்தோ இல்லை பணத்தை கொடுத்தோ வந்த ஓட்டு கிடையாது, இது உணர்வு பூர்வமான. அது எந்த உணர்வு? தமிழ் உணர்வுங்க, தன் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய மொழி உணர்வில் வந்த ஓட்டுங்க. அந்த உணர்வுக்கு என்றைக்குமே சீமான் நம்பிக்கையாக நிற்பாருங்கிற இதில் தான் அவங்க தொடர்ந்து சீமானுக்கே வாக்கு செலுத்துகிறாங்க. அந்த வாக்குகளின் எண்ணிக்கையும் கூடிக்கிட்டு போகுது. எத்தனை மடங்கு? 3 மடங்கு 4 மடங்குன்னு கூட்டிகிட்டு போகுது. எப்படி? நீங்கள் ஓட்டு பெட்டியில் சின்னத்தை மறைச்சி போட்டீங்க பாருங்கள், நீங்கள் ஓட்டு பெட்டியில் சின்னத்தை மாற்றி கொடுத்தீங்க பாருங்கள் ரெட்டை முழுவதுலேருந்து விவசாய சின்னத்துக்கு. இதையெல்லாம் தாண்டியும் 3% வாக்கு கூடியிருக்குன்னா அப்போ எப்பேற்பட்ட ஆளுமை, எப்பேற்பட்ட நம்பிக்கையை மக்கள் மத்தியில் அவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். மற்ற அரசியல் கட்சிகள் பயந்து நடுங்குகின்றன அப்படிங்கிறது இதற்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சான்று அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தொடர்ந்து தேர்தலை புறக்கணிக்காமல் பங்கேற்றதில்ல, ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இடைத்தேர்தலாக போட்டி, உள்ளாட்சி தேர்தலாக போட்டி, நாடாளுமன்ற தேர்தலாக போட்டி, எல்லாத்துக்கும் ரெடி. நான் ரெடி, தேர்தல் ஆணையம் ரெடியா தேர்தல் வைக்கன்னு கேட்குறாரு. சரிக்கு சமமாக, பெண்களுக்கு சமமாக,
இளைஞர்களை எந்த குற்ற பின்னணியும் இல்லாத வேட்பாளர்களை திருநங்கைகளுக்கு பொது தேர்தலில் ஒரு ஆதி தமிழருக்கு வேட்பாளராக நிப்பாட்டினா எந்த தலைவன் இந்த பூமி இந்த இந்த நிலத்தில் இருக்கான் சொல்லுங்க பார்ப்போம். காலம் நமக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது உறவுகளே. நான் உங்களிடத்துல மிகுந்த மகிழ்ச்சியோடு இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மைக்கே நான் ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன். சீமான் அவர்கள் முதல்வர் பதவியை நோக்கி, அவர்கள் முதல்வர் நாற்காலியை நோக்கி நகர வேண்டாம், முதல்வர் நாற்காலி சீமானை நோக்கி நகரும். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. உண்மையிலேயே அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. காலம் கணிகிறது. இது தமிழர்களின் எழுச்சி காலம். தமிழர் அல்லாதோரின் சூழ்ச்சிகள் அழியக்கூடிய, அழிந்து நொறுங்கக்கூடிய காலம். நீங்க யோசித்து பாருங்க, எந்த சாதியை வச்சு தமிழர்களை பிரிச்சு அவர்கள் ஓர்மைப்பட விடாமல் தடுத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தானே இந்த திராவிடன். இன்றைக்கு அவனுடைய அந்த திராவிடம், அவனுடைய அந்த தெலுங்கு சாதி பிரிந்து கொண்டிருக்கிறது. கவனிச்சிங்களா? விஜயகாந்த் சொல்றாரு, விஜயகாந்த் 2021 தனித்து போட்டி அப்படிங்கிறார். அவர் ஒரு தெலுங்கர். ஸ்டாலின் அவர்களும் அவர் திமுக சார்பில் நிற்க போகிறாரு. சரி, இதில் மதுரையில் வந்துட்டு முன்னாள் தலைமைச் செயலாளர் இருக்கிறார்ல, அவர் ஒரு தெலுங்கர். அவரும் வந்துட்டு நான் புதுசாக கட்சி ஆரம்பித்து தனித்து நிற்க போகிறேன். அப்போ பாருங்கள், தெலுங்கர்களுடைய வாக்கு பிரிகிறது, தமிழர்களுடைய வாக்கு இணைகிறது. இது மாற்றத்திற்கான காலம், தமிழர்களின் எழுச்சி காலம், நம்பிக்கைக்குரிய காலம். நம்மளுடைய கடவுளர்கள் நமக்கு உதவ தொடங்கிவிட்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை இந்த பூமியில், மாற்றம் இந்த பூமியில் நிகழப்போகிறது கண்டிப்பாக. 2021 நீங்கள் வந்து அவன் ஓட்டுப்பட்டியில் தப்பு பண்ணுறான் தப்பு பண்ணலை அதை பற்றிலாம் கவலையே இல்லை. 2021 நாம் தமிழருக்கு கூடக்கூடிய கூட்டம் அப்படியே வந்து ஒரு மிகப்பெரிய திணறலை ஏற்படுத்தணும் மாற்ற அரசியல் கட்சிக்கு. மக்களே வந்து தேர்தல் முடிவை ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கணும். தேர்தல் முடிவு வந்து சீமான் அவர்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய வாக்கு கிடைக்கல அப்படின்னா மக்களை அடித்து நொறுக்கணும். எப்படிடா வாக்கு கிடைக்காது, நாங்கள் எல்லாருமே சீமானு தானே போட்டோம், நீங்கள் யாருக்கு போட்டீங்க, நான் நாம் தமிழருக்கு போட்டேன், நீங்கள் யாருக்கு, நானும் விவசாயி, நானும் சீமானு தமிழ், நானும் சீமான், யாரை கேட்டாலும் சீமானுக்கு தான் போட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டிவிக்கார பையன் கம்மியாக இருக்குங்கிறானே. அப்போ ஓட்டு பெட்டியில் என்ன நடக்குது, என்ன தேர்தல் நடக்குதுன்னு மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்கணும், நமக்காக நாம் கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி நாம் ஏற்படுத்தணும். அவனால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தணும். வைகோ கதர்றாரு, பொது எதிரி வரோம், பொது எதிரி வரோம், அதனால் திராவிடர்கள்லாம் ஒன்றா சேருங்கன்னு. ஆனால் அவன் அதுக்கு மாற எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. அதனால் வந்துட்டு கமல் கண்டிப்பாக கூட்டணி தான் போய் ஆகணும். அதிமுக என்ன ஆக போதுன்னே தெரியல. ரஜினி வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தாலுமே அவர் பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிம்பம் அடிமட்ட தமிழகத்தின் குழந்தைக்கு கூட தெரியுது. முன்னாடி சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார்னு பேர் கேட்டால் யாருன்னு தெரியும், பச்சை குழந்தைக்கு கேட்டால் கூட சொல்லிடும் அது ரஜினிகாந்த். இப்போ சங்கின்னு யார் கேட்டால் பச்சை குழந்தை கூட சொல்லும் அது ரஜினிகாந்த் தான் அப்படின்னு. அந்தளவுக்கு போய் ரஜினிகாந்த் அவர்களுடைய உண்மை முகம் தமிழகத்தில் வந்து தெரிஞ்சிருக்கு. அப்போ பாரதிய ஜனதா கட்சி அந்த இப்போ இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிங்கிறத அவ்வளோ தெளிவாக நாம் தமிழர் கட்சியினர் ஆதாரத்தோட ஒவ்வொரு காணொலியும் வச்சாங்க. சாட்டை துரைமுருகன் உட்பட கடைசி நாங்கள் சொன்னதான நடந்திருக்குது, அவர் பாரதிய ஜனதா கட்சியில் போய் இணையலையா. அந்தளவுக்கு அரசியல் தெளிதலோடு, புரிதலோடு, கணிப்போடு, நம்பிக்கையோடு களத்தில் காத்திருக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியினருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம். முன்னாடி பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் தான், சீமானை தவிர எனக்கு நாம் தமிழர் கட்சியில் வேறு யாரையும் தெரியாது அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி எண்ணற்ற தலைவர்கள் நாம் தமிழர் கட்சியில் அடையாளம் கண்டுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த பேராசிரியர் கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், காளியம்மாள் அவர்களாக இருக்கட்டும், இடுபாவனம் கார்த்திகா இருக்கட்டும், ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இப்போ சுற்றுச்சூழல் பாசறை வெண்ணிலா அவர்களாக இருக்கட்டும், பலருடைய பெயர் செய்திகளில் ஒலிக்கிறது, பலருடைய பெயர் மக்களின் காதுகளை நோக்கி செல்கிறது. மக்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி இன்னும் பல விடயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். அது வளர்ச்சியை நோக்கி இரண்டாம் கட்ட தலைவர்களின் பெயர்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த பொறுப்பாளர்கள், இனி அடுத்த கட்டம் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் கூட அடையாளம் காணப்படலாம். எனவே தயவு செய்து பொறுப்பாளர்களே, கண்ணியத்தோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள், கண்ணியத்தோடு உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், அரசியல் தெளிதல் புரிதலை இன்னும் ஆழமாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கான எதிர்காலம், உங்களுக்கான களம் தயாராகி கொண்டு இருக்கிறது. காலம் நிறையா இல்லை, ரொம்ப கம்மியான காலம்தான் இருக்குது. அண்ணன் சொன்னார் 2021 பாரு,
உனக்குரிய மதிப்பே வேறன்னு அண்ணன் சொன்னார். அண்ணன் சொல்வது அத்தனையும் நடக்கிறது. அவர் ஒரு தீர்க்க தரிசி. அவரை நம்பி அவருடன் அவருடைய கொள்கையை தலைமையேற்று நாம் நிற்போம். தமிழகத்தை தமிழரே ஆள வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு தமிழர்கள் ஒருமைப்படுத்துவோம். அவங்க அண்ணாமலை ஐபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிட்டு சொல்கிறாரு பாருங்க பேட்டியில். என்ன சொல்கிறாரு? அதாவது 40% பேர், கிட்டத்தட்ட 40% பேர் 30 வயதிற்கு கீழானவர்கள் இருக்கிறாங்களாம். அப்படின்னா எப்போ இளைஞர்களோட பெர்சன்டேஜ் பாருங்கள், இளைஞர்களுடைய சக்தியை பாருங்கள் தமிழகத்தில். அந்த 40% ஓட்ட பாரதிய ஜனதா கட்சி வாங்குறதுக்காக அவர் சேர்ந்துருக்கிறார். அட போங்கடா வெக்க கெட்டைகளை விஜயகாந்த் சொன்னவர் தான். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவர் சொன்ன பாயிண்ட் நமக்கு தான். ஆக்சுவலாக 40% பேர் 30 வயசுக்கு கீழேனா யோசித்து பாருங்கள், 30-35 வயசு கீழே எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்புவார்கள். நம்மளுடைய தாத்தா அவங்களாம் திராவிடத்துக்கு இப்படி வாக்கு செலுத்தி அவர்கள் அரியணையில் ஏற்றி தவறு செய்து விட்டார்கள். அந்த தவறை திருத்தக்கூடிய ஒரு வேலையை அவர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய நாம் செய்வோம். உண்மையிலேயே ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. எந்த விதத்தில் குறை சொல்கிறது? நான் சொல்கிறேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஏ சீமான்லாம் வேண்டாம், சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கப்பா, நாம் தமிழர் கட்சிலாம் ஈ அதெல்லாம் என்னடா அதெல்லாம் வேணாண்டா, இங்கே இங்கே போடுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம்னு நீ சொல்கிறல, நான் ஒரே கேள்வி உன்ட்ட கேட்குறேன், நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஓட்டு போடல, சரி நான் வேறு எதுக்குடா போடட்டும் சொல்கிறேன். உண்மைக்கே நீ தைரியமான ஆளாக இருந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு போட வேண்டாம்னு சொல்கிறல, அப்போ எதுக்கு போடணும்? இந்த பக்கம் போனால் பாதை சரியில்லை, சரிப்பா அப்போ இந்த பக்கம் போகணும்னு சொல்லணும்லப்பா, அதை சொல்லுடா. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்கிறது சரிதான், ஆனால் எந்த கட்சி சரியான கட்சி? யார் சரியான தலைவர்? ஏன் சரியான தலைவர்? ஏன் சரியான கட்சி? விளக்கம் தர ரெடியா? யார் விளக்கம் தருவீங்க? அந்த பதிலோடு சமரசம் பேசுவதற்கு, விளக்கம் கொடுப்பதற்கு வாருங்கள். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதிலோடு நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய எதிர்காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது, நம்மளுடைய வெற்றி நெருங்கி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகர மாற்றத்தை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.